ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லக்னம் வந்து கும்ப லக்னம் வேதத்தின் கண்ணான ஜோதிடத்தில் பதினோராவது ராசியும் லக்னமுமான கும்பத்தை பற்றி அடியனுக்கு தெரிஞ்ச முறையில் நம்ம பார்க்கலாம் நண்பர்களே இவரோட ராசி அதி அதாவது லக்னாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தொழில்காரகனான ஆயுள்காரகனான சனீஸ்வர பகவான் அப்போ இந்த சனீஸ்வர பகவான் வந்து இந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்பில் வந்து இவர் இந்த இதில் வந்து கொடுத்து கெடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த இதுக்கு வந்து உண்டுங்க அதே மாதிரி நம்மளுடைய கும்ப லக்னத்துக்கு உண்டு இந்த மாதிரி காலங்களில் வரும்போது ரொம்ப கவனத்தோடு இருக்கிறதும் தொழில் ஸ்தானம் சம்பந்தமான விஷயங்களில் கவனத்தோடு கையாளக்கூடிய தன்மைகள் வந்து ரொம்ப பார்த்துக்கணும் தசாபுத்தி அந்தரங்க காலங்கள்லேயும் இதில் ரொம்ப கவனமாக இருந்துக்க வேண்டிய அமைப்புகள் உண்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுக்கராச்சாரியார் வந்து சுக்ரனா சுக்ரன் வந்து இவங்களுக்கு ரொம்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் அதே மாதிரி புதன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல யோகத்தை கொடுக்க கூடிய அமைப்புகளும் இந்த கணக்கில் உண்டுங்க அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நட்பு ரீதியான விஷயங்களில் ஒரு பெக்யூலியராக இருப்பாங்க எப்படி இருப்பாங்கன்னா ஒரு சில பேர் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த கும்ப லக்னத்தில் பிறக்கக்கூடிய இவங்க வந்து அவங்க சொல்கிறது மட்டும்தாங்க கேட்பாங்க அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்ப லக்னத்தில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கலாம் இந்த இவங்களுக்கு சில பேரை பிடிக்கும் அவங்க சொன்னால் என்ன சொன்னாலும் கேட்பாங்க மித்தவங்க சொல்கிறத வந்து அவங்களோட மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு அன்டிஸ்பியூட்டட் லவ் வந்து அன்பு வந்து இந்த கும்ப லக்னத்துக்காரர்களுக்கு என்றைக்குமே உண்டுங்க அந்த அன்புனால் இவங்கள்ட போய் தெரிஞ்சுக்கணும் அது பிடிச்சதுன்னா அவ்வளோ ஒரு இதாக ஒரு அன்டிவைடட் லவ் வந்து இந்த கும்ப லக்னத்துக்காரர்கள் கொடுக்குறாங்கன்றது தான் யதார்த்த உண்மை அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுமையோடய உச்சக்கட்டம் ஆளுமையோட உச்சகட்டம்னா ஒரு ஒரு மேலாளர் ஒரு மேனேஜர்னு சொல்லலாம் ஒரு பொறுப்புகளை அவங்கள்ட்ட நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த பொறுப்புகளை நல்லபடியாக முடிச்சு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த கும்ப லக்னத்துக்காரர்களுக்கு உண்டு அதே மாதிரி உழைப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உதாரணமாகவே இருப்பாங்க அதுக்கு வந்து உழைப்புக்கெல்லாம் அஞ்ச அஞ்சாத ஆட்களாக தான் இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்திரன் வரக்கூடிய காலங்கள்லையும் சரி அதே மாதிரி சூரியன் வரக்கூடிய காலங்கள்லையும் சரி இவங்க ரொம்ப கவனமாக இருந்துக்க வேண்டிய அமைப்புகளும் ஏன்னா சில நேரங்களில் என்ன ஆகும்னா சிறு வயதுகளில் சிறு வயதுகளில் வந்து அந்த அந்த கூடா நட்புகள் ஏற்படக்கூடிய அமைப்புகளும் அந்த வண்டி வாகனத்தினால் விபத்துகள் ஏற்படக்கூடிய அமைப்புகளும் இந்த அமைப்பில் கும்பலக்னத்துக்காரர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த கல்யாணம் சம்மந்தமான விஷயங்களில் வரக்கூடிய காலங்களில் கல்யாணம் ஃபிக்ஸாக எடுத்து அடுத்து கல்யாணம் ஆகிடுதுன்னா அந்த குழந்தைக்கு தள்ளி போடக்கூடிய அமைப்புகள் வந்து கும்ப லக்னத்துக்காரர்களுக்கு அவ்வளோ சிறப்புகள் கிடையாது ஜென்ரலாகவே கும்பலக்னத்துக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய குழந்தைகள் எல்லாம் விட லிமிட்டடான குழந்தைகளுக்குள்ளே தான் போகக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே மாதிரி தடைகள் வந்து இந்த குழந்தை பேரில் வந்து வரக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு இருந்துருக்குங்கிறது தான் அனுபவபூர்வமான உண்மை அதனால் கல்யாணத்துக்கு வரும்போது இன்னொரு அஞ்சு வருஷம் ஆகட்டும் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களில் வந்து நீங்களாக செய்யாமல் இருக்கிறதே நன்மையை கொடுக்கும் அந்த மாதிரி குழந்தை பெர் பிரச்சனையாக இருக்கக்கூடிய வந்து பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுண்டே இருக்கிறது வந்து அந்த மாற்றத்தை வந்து நல்லபடியாக கொடுக்குங்கிறது அந்த குழந்தை பேருக்கான வழிகளை கொடுக்கும் சரியா அதே மாதிரி வந்து ஒருவேளை ஆணாக இருக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு சில கவுண்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறவங்களா இருக்கிறவங்க வந்து நீங்கள் யாரை வழிபடணும்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சிவபெருமான மனசுக்குள்ளே நினச்சிக்கிறதும் அதே மாதிரி சிவ வழிபாடுகள் சிவ வழிபாடுகள்லாம் உங்கள் வீட்டில் வச்சு வழிபாடுகள் செய்கிறதும் அதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது அபிஷன் ஷக ஆராதனைகள் சின்ன சிலைகளோ அந்த மாதிரி விஷயங்கள் வச்சு நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மையும் அதே மாதிரி எப்பெல்லாம் டைம் கிடைக்கிதோ கஞ்சனூர் கஞ்சனூர்னு சொல்லக்கூடிய அது வந்து சுக்கரஸ்தலம்னு சொல்லப்படுதுங்க ஆக்சுவலாக சுக்கரஸ்தலம் கிடையாது சுக்கிரனுக்கு கண் கொடுத்த ஸ்தலம் அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வர வர அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் போயிட்டு பால் அபிஷேகம் செஞ்சுட்டு வர்றது வந்து மிக சிறந்த நன்மைகளை கொடுக்கும் அங்கே போய்ட்டு கஞ்சனூருக்கு போயிட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்கு போகிறதும் இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்க தம்பதியாக போயிட்டு வர்றது இப்போ பெண்ணுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி ஆணுக்கு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி தம்பதி சகிதமாக நீங்கள் போய்ட்டு வந்து அந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது அங்கே நீங்கள் போயிட்டு வந்தாலே போதும் இதுக்காக இந்த பிரார்த்தனை செய்யணும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நீங்கள் அங்கே போனாலே சுவாமிக்கு தெரியும் நீங்கள் எதுக்காக வரீங்கன்னு இந்த குழந்தை பேர் சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லாமல் இதிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அதே மாதிரி கூடா நட்பு இந்த அமைப்பில் வரும்பொழுது ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அன்பாக பழகிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த கும்ப லக்னத்துக்காரர்களை ஏமாந்து போயிடுவாங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் கவனத்தோடு இருந்துக்கிறது மொத்தங்க வந்து உங்களை ரொம்ப உயர்த்தி பேசுகிறாங்க உங்களை மாதிரி உண்டுங்களா அப்படின்னு நம்புறவங்கள நம்பி ஏமாந்தக்கூடிய கும்ப லக்னத்துக்காரர்கள் நிறைய பேர் இருப்பீங்க அப்படி இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கொடுக்கலாம் அதனால யாராவது ஒருத்தர் உங்களுக்கு முன்னாடி ரொம்ப ஐஸ் வச்சு பேசுகிறாங்கன்னா தயவு செஞ்சு இந்த கும்ப லக்னத்துக்காரர்கள் அவர்களை நம்ப வேண்டாம் ஏன்னா அந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது அவர்களே உங்களுக்கு வருங்காலத்தில் துரோகம் செய்யக்கூடிய அமைப்புகளும் இந்த கும்பலக்னத்திற்காரர்களுக்கு வந்துடுதுங்கிறது தான் உண்மை அதே மாதிரி இந்த கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நீங்கள் சதா விஷயத்துலேயும் வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியோட வழிபாடுகள் செஞ்சுட்டே வர்றதும் இதை வந்து நீங்கள் ஜென்ரலாகவே வச்சுக்கோங்க உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள தசாபுத்தி அந்தரத்துக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளையும் செஞ்சுக்கோங்க பட் ஜென்ரலாக நம்ம மித்த லக்னத்துக்கு சொன்ன மாதிரியே மகாலட்சுமியோட வழிபாடு செஞ்சுக்கிறதும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேரர் வழி வழிபாடுகள் செய்கிறதும் அந்த லக்ஷ்மி குபேரரோட வழிபாடுகள் செய்யும்பொழுது கீழே வந்து ஒரு சின்ன சிவலிங்கம் வச்சுட்டு பண்ணுறதும் ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குபேரர்னு சொல்லும்பொழுது அவரோட இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா யக்ஷராஜர்னு பேர் அந்த யக்ஷராஜர்னு சொல்லும் பொழுது அதுலேயே சில இது உண்டுங்க யக்ஷர்கள்னா யக்ஷ உலகம்னு இருக்கு பாதாள உலகம்னு இருக்கு எமலோகம்னு இருக்கு இந்த மாதிரி இதில் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஷரான குபேரருக்கு எக்ஷத் யக்ஷத் யக்ஷராஜர்ன்றது வந்து இந்த எக்ஷ உலகத்தின் தலைவரான அவருக்கு வந்து யாரை ரொம்ப பிடிக்கும்னா சிவபெருமானை தான் ரொம்ப பிடிக்கும் அப்போ அதை வச்சு நீங்கள் வழிபாடுகள் செய்ய செய்ய என்னாகும்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றிகள் கிடைக்குங்கிறது தான் உண்மை அதே மாதிரி தொழில் ரீதியான முடக்கங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேய சுவாமிக்கு வந்து வெத்தலைகள் சனிக்கிழமைகளில் வந்து வெத்தலைகள் போட்டு அந்த வெத்தலைகள் ஒம்பது பதினெட்டு இருபத்தேழு இந்த மாதிரி கணக்கில் நீங்கள் போட்டுண்டே வர்றதும் கடன் சுமை ஜாஸ்தியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இதில் ரோ ஸ்டேட் டாக்ஸ் அதாவது ரோட் சைடில் இருக்கக்கூடிய தெரு நாய்கள் இருந்ததுன்னா நிறைய உணவுகள் கொடுத்துன்னு வர்றதும் பறவைகளுக்கு நிறைய உணவுகள் கொடுத்துட்டு வர்றதும் ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கும் என்னடா நாய்க்குட்டிக்கு போட்டால் எப்படி இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு பெரிய யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது அதே மாதிரி இந்த கும்ப லக்னத்துக்காரர்களுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைப்பில் ஜாதக அமைப்பில் இருக்கிறவங்க வந்து அவங்களோட எஃபர்ட்ஸ் கம்மியா இருக்கும் திடீர்னு யாராவது கிஃப்ட் கொடுத்துட்டு போற அமைப்புகளும் திடீர்னு வந்து இந்தாங்க இந்த கிஃப்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காத விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் திடீர் விபரீத ராஜயோகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் அவங்க அப்பா சேர்த்த காசுல வாழக்கூடிய அமைப்புகளும் அந்த பிளாட்ஃபார்ம்ல நடந்து போகக்கூடிய அமைப்புகள் பிளாட்ஃபார்ம்னா அந்த ஒரு பாதைகளில் போகக்கூடிய அமைப்புகளும் இந்த கும்ப லக்னத்துக்காரர்களுக்கு கிடைக்குதுங்கிறது தான் யதார்த்த உண்மை என்பர்களே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய பத்து லக்னங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி நீங்கள் ஒருவேளை மேஷ லக்னத்துலேருந்து மகர லக்னம் வரைக்கும் கும் இது வரைக்கும் நீங்கள் பா பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு யூடியூப்பில் போய் டைப் பண்ணுங்கள் அப்படின்னா அதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்குது அன்பர்களே அதை நீங்கள் போய் பார்க்கும்பொழுது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சிவலிங்கம் வேணும்னு ஆசைப்பட்றவங்க திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி சென்னைக்கு வர முடியாது திருச்சிக்கு வர முடியாதுங்கிறவங்க கொரியர் சார்ஜஸ் கொடுக்கும் பிடிச்சதில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சிட்றோம் இதே மாதிரி தான் பஞ்சாங்க கேலண்டருக்கு இதே மாதிரி நீங்கள் அந்த சிவலிங்கத்துக்கு சொன்ன மாதிரியே நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு வேதத்தின் கண்ணான ஜோதிடத்தின் கடைசி ராசி லக்னமான மீன மீன லக்னத்தை பற்றி பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் ஓம்